ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி ஆலு கிரேவி தாங்க. சூப்பராக இருக்கும். ப்ரொக்கோலி ப்ளஸ் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ண போகிறோம். இந்த கிரேவி வந்து சாதம், சப்பாத்தி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான கிரேவியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரொக்கோலி எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறதுலேருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு சின்ன சைஸாக தான் கிடச்சிது. இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் டு எல்லா காய்கறி கடைகளையுமே இது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட ரேட்டுமே ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குது. இதில் நல்ல சத்துக்கள் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த மாதிரி கை வச்சு கூட நம்ம வந்து இது மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கத்தி வச்சு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் வெஜிடபிள்ஸே, அந்த பச்சை காய்கறிகளே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதோட இதில் நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லேருந்து எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறதுனால நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் இல்லைனா இந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு விருப்பம் போல தான். இப்போ நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சு அடுப்பில் வந்து நல்லா சூடு பண்ண வச்சுருந்தேன். அது எந்த அளவுக்கு சூடாயிடுச்சுன்னு பார்க்கலாம். அது நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து ப்ரொக்கோலி பீசஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, இது வந்து எதுக்குன்னா இது நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக தாங்க நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து தண்ணிக்குள்ளே இது நல்லா அமுங்கிறது மாதிரி நல்லா அமுத்தி விட்டு கொஞ்ச நேரம் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. ஆல்ரெடி தண்ணி கொதிச்சது தான் நம்ம ப்ரொக்கோலி சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இதில் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் இது நல்லா சுத்தமாகும். நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சமைக்கிறது ரொம்பவும் நல்லது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சமைச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம வந்து அதோட பீசஸ்களை எடுத்து நம்ம தனியாக வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. நான் வந்து தனியாக தண்ணியெல்லாம் இருத்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட கிரேவி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் கம்மியானது மாதிரி தெரியும். ஆனால் கலர் மட்டும் மாறாது. இப்போ அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம் சேர்த்துருக்கேன். அது ரெண்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பொறிஞ்சு வருது பாருங்க. இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை எடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் லைட்டாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். கூடிய மட்டும் நம்ம சேர்க்கறது எந்த டிஷ்ஷஸாக இருந்தாலும் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருட்கள் சேர்த்தாதான் அதோட சுவை வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ வந்து இது கொஞ்சம் நமக்கு பொன்னிறமா வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து நான் தட்டிட்டு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஏதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அதோடய பச்சைவாசம் நமக்கு நல்லா போயிடும். அந்த மாதிரி பச்சைவாசம் போனதுக்கப்புறமா அடுத்து நம்ம தக்காளி நான் அரைச்சிட்டு சேர்க்குறேன். உங்களுக்கு அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்க்கறது பிடிக்கலைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் மெல்லிசை மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்ல பழமான தக்காளியை பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த தக்காளியோட அந்த பீசஸ் அந்த துண்டுகள் தெரியாமல் நல்லா வந்து சாஃப்டாக வதங்கிடும். இப்போ இந்த மாதிரி அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் திக்கான கிரேவி கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இது கொஞ்சமாக நமக்கு தக்காளியோட அந்த பச்சைவாசம் போயிட்டு கொதிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோலை கட் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக எனக்கு தேவையான அளவு துண்டுகளாக எடுத்து வேக வச்சு 1/4 பக்குவத்துக்கு இந்த மாதிரி வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் நான் வந்து இதில் வந்து சேர்த்துட்றேன். ப்ரொக்கோலி வந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்கிறது நிறைய நேரம் வேக வைக்கக்கூடாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு வெளிநாடுகள்லாம் அதிகமாக சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதோட சத்துக்கள் நமக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ஐட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் சேர்க்க போகிறது உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா ஜீரக பவுடர் 1/4 டீஸ்பூன் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கப்புறமா கரம் மசாலா வந்து ஒரு
கால் டீஸ்பூன், அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். அது வந்து இதெல்லாம் சேர்த்துக்கப்புறமா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து ப்ரொக்கோலி வந்து அதிகமாக வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான் நான் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு நான் அதில் சேர்த்துருக்கேன். இல்லைனா கூட நம்ம பச்சையாக கட் பண்ணி போட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் கூட நம்மளோட ப்ரொக்கோலிகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ணுறது வந்து ப்ரொக்கோலி ஆலு கிரேவி பண்ணுறோம், அதனால நமக்கு வந்து இது ரொம்ப கிரேவி மாதிரி தான் இருக்கணும், தண்ணி வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருந்தேன். தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம மசாலாவோட அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வந்து கொதிக்கும் போது நம்ம அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளோட ப்ரொக்கோலிகள் வந்து இதில் வந்து சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நீங்கள் சுடுதண்ணிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்ல தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கழுகி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் செய்யுங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த மசாலா, அதாவது பார்த்திங்கன்னா அது மசாலா சேர்த்தது உப்பு இதெல்லாம் சேர்த்து நமக்கு ப்ரொக்கோலியில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு காரம்லாம் சேர்ந்துட்டு நல்லா குக் ஆகிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடிய மட்டும் ரொம்ப வெந்து ரொம்ப முழுமையாக வெந்துற அளவுக்கு இல்லாமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வர அளவுக்காவது வேக வச்சோன்னே நீங்கள் சாப்பிட்ருங்க. அப்போ தான் அதோட சத்துக்கள் எல்லாம் நமக்கு டைரெக்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நீங்கள் மூடி போட்டு வச்சாலும் சரி, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா திறந்து திறந்து கிளறி விட்டாலும் சரி, ஆனால் அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க, அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ தான் அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த தண்ணி பக்குவம் கம்மியாக இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அரை மூடி தேங்காயில் அரை ஸ்பூன் கசகசாவும் ஒரு ஆறு முந்திரி பருப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி கொண்டு வந்துட்டு அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். நீங்களும் அதே மாதிரி அரைச்சிட்டு செய்யுங்க. கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கசகசா முந்திரி பருப்பு தேங்காயெலாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் நம்ம கழுவிட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு சுவையான மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செம டேஸ்டியான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் காரம்லாம் கரெக்டாக இருக்கும், உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. நம்ம தேங்காயெலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சேர்த்துக்கலாம். காரமும் கூட உங்களுக்கு ரொம்ப நல்ல காரம் சாப்பிட்றவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்க்கும் போதும் ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அப்போ அதோட ஃப்ளேவர் காரம் ப்ளஸ் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி தான். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் காரத்தை குறைச்சி கொடுத்துக்கலாம். நம்ம வெயில் காலங்களில் ரொம்ப காரம் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட ப்ரோக்கோலி ஆலு கிரேவி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.